குரோதி வருடம் ஆணி மாதம் 23 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை நாள் முழுவதும் வளர்பிறை துவிதியை திரியும் நாள் முழுவதும் பூசம் நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 7:40 8:30 வரையும் மதியம் 1:30 2:40 கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரையும் ராகுகாலம் மாலை 4:30 6 குளிகை மாலை 3:00 4:30 யமகண்டம் பகல் 12:00 1:30 இன்றைய தினம் சூலம் மேற்கு அதற்கு பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரகநிலைகள் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சந்திரன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக குருவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாரா பலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் சந்திர பிரபையில் புறப்பாடு, திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் தெப்ப உற்சவம், ராமநாதபுரம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி சிம்ம வாகனத்தில் திருவீதி உலா. பொதுவாக இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள் அப்படிங்கிறதோடு அல்லாமல் சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்புகள் வாய்ந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. சுபகாரிய நிகழ்வுகள் எதை வேண்டுமானாலும் செய்தாலும் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். இன்றைய தினம் எது போன்றதொரு நிகழ்வுகளை செய்தால் அந்த நிகழ்வுகள் சிறப்படையும் வெற்றியாக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த தினம், மதில் சுவர் பராமரிப்பு பணிகளை செய்ய உகந்த நாள், கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்வதற்கு ஏற்ற தினம், விதை பணிகளை மேற்கொள்ள உகந்த தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குழந்தை கிடைப்பதற்கான கிரக சூழல்கள் என்ன, திருமணம் ஆனவுடனே 1 நிறைவு பெறுவதற்குள்ள புத்திர சந்தானம் அப்படிங்கிறது அனைவரும் எதிர்பார்க்கின்ற விஷயம், குழந்தை கிடைப்பதற்கான ஒரு கிரக சூழல்கள், எந்த நேரத்தில் கரு உருவாவதற்கான தன்மைகள் அமையும் அப்படின்னு வேத ஜோதிடம் சொல்லுகிறது என பார்க்கும் பொழுது, ஆண் பெண் இருவருடைய ஜாதகங்களிலும் 5ஆம் பாவகாதிபதி தொடர்பு கொண்ட கிரகங்கள், புத்திரகாரகன் குரு, இந்த 3 அமைப்புகளிலும் ஏதாவது ஒன்று வந்து நல்ல விதமான தொடர்புகளை பெறுகின்ற சூழலில் குழந்தை உருவாவதற்கான கருவுற்றிருப்பதை உறுதி செய்வதற்கான தன்மைகளாக இது போன்றதொரு கிரக சூழல்கள் ஜாதகத்தில் இருக்கும். இதை பார்த்து நாம் உறுதி செய்து கொள்ளலாம். நன்றி. இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில் முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்குத்தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும். பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, உகந்ததான சூழல்கள் அனுகூலங்கள் நிறைய உள்ள நாளாக மேஷராசியினருக்கு சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் இருக்கும். அனுகூலம் இல்லாத தன்மையோடு இருந்து வந்த சந்திரன் இன்றைய தினம் 4 இடத்தில் திக்பலம் மற்றும் வளர்பிறை நிலையில் மிக உத்தமமாக அமர்ந்திருக்கின்ற சூழலில் புதிதாக வீடு வாகனம் வாங்குகின்ற தன்மைகள், தாயாருடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு, நினைத்தது நடப்பது, காரிய விக்னங்கள் இல்லாத சூழல்கள் என அனைத்திலும் நிறைவு பொருந்திய தினமாக மேஷராசியினருக்கு இன்றைய நாள் அமைகிறது. கூடுதலாக இன்றைய தினம் சுக்கரனும் பயிற்சி அடைந்திருக்கிறார். சுக்கரனும் கடக வீட்டிற்குள் பிரவேசித்து அவரும் திக்பலம் அடைந்திருக்கிறார். வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருக்கிறார்.
நான்காம் பாவகத்தில் புதனும் அமர்ந்திருக்கின்ற தன்மை மிகச் சிறப்பானதொரு சூழலாக மேசராசியின் இருக்கின்றைய நாளை அமைக்கவிருக்கிறது. கூடுதலாக இன்றைய தினம் மாணவர்களுக்கு அதிக மேன்மை பொருந்திய தன்மை உண்டு. உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற நாளாகவும், மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் படிப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். தனித்த நிலையில் உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகத்தில் பஞ்சமாதிபதி சூரியன் அமர்ந்திருக்கின்ற சூழல் சிறப்பு வாய்ந்த தன்மையாக இருக்கிறது. நல்லதொரு அனுகூலங்கள் அரசியல்வாதிகளாலும் அரசு துறையில் உயர் பதவியில் இருப்பவர்களாலும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். உங்களுடைய தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை மேம்படும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். இளைய சகோதர உறவுகள் மேம்படும். புகழ் கீர்த்தி பெறுவதற்கான அனைத்து சூழல்களும் ஏற்படக்கூடிய நாளாக மேசராசியினருக்கு இன்றைய தினம் அமைகிறது. உத்தியோகத்துறை என்பர்களுக்கு நல்லதொரு மேன்மை பொருந்திய தினமாக, செய்தொழிலில் நல்லவிதமான லாப சூழல்கள் மேம்படக்கூடிய, அனைத்து துறையினருமே நல்லதொரு அனுகூலத்தையும் மகிழ்ச்சியையும் பெறவல்ல சிறப்புகள் நிறைந்த கிரக நிலைகள் உள்ள நாளாக மேசராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு உகந்ததான கிரகத்தன்மைகள் இன்றைய தினம் நல்ல விதமாகவே இருக்கிறது. மூன்றாம் பாவகம் மிக வலிமையோடு விளங்குகிறது. மூன்றாம் பாவகத்தில் ஸ்தானபலத்தோடு சந்திரன், புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் அமர்ந்திருப்பது, சந்திரன் ஸ்தானபலத்தோடு வளர்பிறை நிலையிலும் புதன் சுக்கிரன் அவரோடு இணைந்து அதிக சுப தொடர்புகளை பெறுகின்ற மூன்றாம் பாவகம் கலைத்துறை அன்பர்களுக்கு அநேக அனுகூலங்களை தர இருக்கிறது. நடிப்பு மற்றும் இலக்கியத்துறை, நாடகத்துறை எதில் இருக்கின்ற அன்பர்களாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் இயல்பாக உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். இளைய சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு விளையாட்டு கல்வி போன்ற துறைகளில் குறிப்பிடத்தகுந்த சாதனைகளை புரிகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. தாய் மற்றும் தாயாரி வகை உறவுகளோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கூடுதல் சிறப்பாக பூர்வீக சொத்துக்களை விற்பது, மாற்றுவது, பிரிப்பது போன்ற செயல்பாடுகளில் நினைப்பது நடக்கின்ற சூழல்களும் உண்டு. தகப்பனாருடைய ஆரோக்கியம் மேன்மையடையும். தகப்பனார் வழி உறவுகளாலும் அனுகூலங்கள் இருக்கிறது. பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு ரிஷபராசியினர் அனுசரித்து போவது நல்லது. கூடுதலாக பணியிட மாற்றம் சார்ந்த எண்ணங்களை கைவிடுவதும் சிறப்பான சூழலாக இருக்கும். செய்தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தன்மைகள் நல்லவிதமாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிமாநில ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகங்களில் நினைத்தது நடக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். எல்லா சூழல்களிலுமே 11 ராகுவும் 5 இருக்கின்ற கேதுவும் உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிப்பார்கள். 12 இட செவ்வாய் உங்களுடைய செலவினங்களை குறைப்பார். ஆகவே சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக, ரிஷபராசியினருக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாளாகவும், ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற தினமாகவும், மிருகசிரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு தொட்டது துளங்குகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பயண வாய்ப்புகளால் நிறைய அனுகூலங்களை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிதுனத்திற்கு அமைகிறது. 8 பாவகத்தை ஏற்கனவே குரு தொடர்பு கொண்டிருக்கின்ற சூழலில் ராசிநாதனோடு வளர்பிறை சந்திரனும் சுக்கரனும் இணைந்து பாதிக்கப்பட்டிருந்த தன பாவகம் இன்றைய தினம் வலிமை பெற்றிருக்கிறது. குடும்பம், தனம், வாக்கு இந்த மூன்றிலும் நல்லதொரு அனுகூலத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் முழுமையாக பெறக்கூடிய தினமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உறுதிவார்த்தை சொல்லப்படுவது, வரவேண்டிய தனவரவுகள் நிறைவாக கிடைப்பது, பணம் மற்றும் நகை சார்ந்த அமைப்புகளோடு தொழில் புரிகின்ற மிதனராசியினருக்கு லாபத்தன்மைகள் மேம்படுவது, குடும்பத்தில் நீண்ட நாட்களாக உறவுகளில் இருந்து வந்த பகைகள் நீங்கி சந்தோஷம் பெருகுவது என அனைத்திலும் நிம்மதி நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். கூடுதலாக இளைய சகோதர மூத்த சகோதர உறவு முறைகளிலிருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகக்கூடிய நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசியில் தனித்த நிலையில் சூரியன் இருக்கிறதால உடல் உஷ்ணம் அதிகரிக்கலாம். ஆரோக்கிய குறைபாடுகளில் சற்று கவனம் செலுத்துங்கள். வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது. புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை குறைப்பது சிறப்பு. எதிர்ப்புத்தன்மைகள் நிதானமாக இருக்குங்கிறதால எதிரிகளை கண்டு பயம் கொள்ள தேவையில்லை. உங்களுடைய பலம் பலவீனங்களை அவசியமாக நீங்கள் உணர்ந்து செயல்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. 12 பாவகத்தில் இருக்கின்ற குரு
நான்காம் இடமான கேது அமர்ந்திருக்கிற வீட்டை தொடர்பு கொள்கிற சூழலில் அனைத்திலும் நிறைவுகளும் மாற்றங்களும் ஆன்மீக தொடர்புகளும் மேம்படக்கூடிய தன்மை நிச்சயமாகவே உண்டு. எந்த சூழலிலும் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு தொழில் சார்ந்த விஷயங்களில் நேற்றைய தினம் சொன்னது போலவே புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கை அமைகின்ற நாளாகவும் அவர்களுக்கு பணிபுரிகின்ற இடங்களிலும் வீட்டிலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கின்ற உற்சாகம் நிறைந்த தினமாக இன்றைய நாள் மிதுனத்திற்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தொட்டது துளங்குகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திரன் ஸ்தான பலத்தோடு ராசியில் வளர்பிறை நிலையில் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்களோடு தொடர்பு கொண்டு ராசி அதிக வலிமையை பெற்றிருக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அதிகப்படியான ராசி சுபத்தன்மை பெறுகின்ற பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகும், நீங்கள் நினைத்தது நடக்கும், உங்களுடைய காரிய தடைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகள் நல்லவிதமாக கிடைக்கும், உங்களுக்கான மனோதைரியம் கூடும். சந்திரன் ராசிநாதனாகி பலவீனமாக கடந்த இரண்டொரு தினங்களாக இருந்ததால முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். மிக உறுதியான முறையில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுத்து அதில் வெற்றி காணக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. அஷ்டம சனியின் காரணமாக குறிப்பிட்டதொரு பலனாக புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திர அன்பர்கள் சென்ற காலங்களில் நிறைய தொந்தரவுகளை பார்த்து வந்தீர்கள். அவர்கள் அனைவருக்குமே உத்தியோக தொழில் மேன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக வெளியூரிலிருந்து நல்லதொரு செய்திகள் தேடி வரக்கூடிய தினமாகவும், குழந்தைகளின் மூலமாக மனம் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொள்ளுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. உத்தியோகத்துறை அன்பர்களுக்கும் பணியிடங்களில் மதிப்பும் மரியாதையும் மேம்படும். கூடுதலாக செய்தொழில், சுயதொழில் அப்படிங்கிற விஷயம், வர்த்தக வியாபாரம் போன்ற அமைப்புகளில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி ஜாமீன் கையெழுத்திடுகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பதும், உங்களுடைய ரகசியங்களை யாரையும் நம்பி பகிராமல் இருப்பதும் சிறப்பு. ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களினுடைய சந்திப்பும் உங்களுக்கு மனதளவில் மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் இன்றைய தினம் தர இருக்கிறது. கூடுமானவரை மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கின்ற சூழல்கள் உண்டு. எந்த நிலையிலும் கோப பிடிவாத குணங்களை அவசியமாக தவிர்ப்பது கடகராசியின் இருக்கின்ற தினம் அனைத்திலும் மேன்மையை தரக்கூடிய நலம் நிறைந்த நாளாக மாற்றும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கு 12 பாவகம் அதிக சுப தொடர்புகளோடு இருக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. 12 பாவகாதிபதி சந்திரன் அந்த வீட்டில் அமர்ந்திருப்பதும், உடன் 10 தனலாபாதிபதி புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் எல்லோரும் 12 பாவகத்தையே தொடர்பு கொண்டதால தொழில்துறை அன்பர்களுக்கு அதிலும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சார்ந்த தொழில் அமைப்புகளில் பெரிய அளவில் பணி கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருக்குமே லாபத்தன்மைகளும் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். வெளிநாடு செல்வதற்காக இருந்து வந்த தடைகள் விலகும். ஐடி துறை போன்ற அமைப்பில் இருக்கின்றவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா எடுப்பதில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் ஒன்று நடைபெறப் போகின்ற சூழலில் அதற்கான சுப விரயங்கள் மிக அதிகப்படியாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். 12 பாவகம் அதிக சுப தொடர்பை பெற்றிருக்கிறதால செலவுகள் மேம்பட்டாலும் தனபாவகத்தோடு குரு தொடர்பு கொள்றதால வரவுகளும் நிறைவாகவே இருக்கும், அதற்கேற்ற செலவுகளும் இருக்கின்ற தன்மை நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்துறை அன்பர்கள் பணிபுரிகின்ற இடங்களில் பொறுமையும் நிதானம் காப்பது அவசியம். கூடுமானவரை அனுசரித்து போவது சிறப்பு. எந்த சூழலிலும் கடன் தொந்தரவுகள் மேம்படும், கவனமாக இருங்கள். கூடுமானவரை ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். இருப்பினும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடையும் எடுக்காமல் தவிர்ப்பது சிறப்பான தன்மையாக இருக்கும். அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து ஒதுங்கியிருங்கள். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றி வருகின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கூடுமானவரை மனதில் அமைதியும் நிம்மதியும் பொறுமையும் நிறைந்த நாளாக, அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூரம் நட்சத்திர அன்பர்கள் நிலைமை அறிந்து செயல்படுவது சிறப்பு. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது.
கன்னியா ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கான மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய நாள் அமையும். அதாவது 11 பாவகத்தில் ராசிநாதன் ஏற்கனவே இருக்கின்ற சூழலில் இன்றைய தினம் 11 பாவகத்திற்குள்ள அந்த 11 பாவகாதிபதி சந்திரன் வலிமை பொருந்திய சூழலில் வளர்வரை நிலையில் வந்திருப்பதும், கூடுதலாக சுக்கரனும் அங்கே வந்திருப்பதுமான தன்மை கன்னி ராசியினருக்கு அதிக லாபத்தன்மைகள் செய்தொழிலில் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். அதிலும் குறிப்பாக 10 இடத்தில் தனித்த நிலையில் இருக்கின்ற சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கதப்படுத்தி இருக்கின்ற தன்மையில் எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த கடை அமைப்புகள், லைட் ஹவுஸ், மெழுகுவர்த்தி உற்பத்தி என்று சொல்லக்கூடிய தொழில் அமைப்புகள், தகப்பனாருடைய தொழிலை பரம்பரையாக செய்கின்ற கன்னிராசிக்காரர்கள் அனைவரும் நல்லதொரு அனுகூலங்களையும் சிறப்பையும் லாபத்தன்மைகளையும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மூத்த சகோதர உறவுகள் வலுப்பெறும். 2 திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் நல்ல விதமாக நிறைவேறக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. மிக வலுத்த சூழலில் ராசியில் இருக்கின்ற கேதுவை குரு தொடர்பு கொள்வது ஆன்மீகம் சார்ந்த சிந்தனை செயல்பாடு எண்ணங்களை மேம்படுத்தும். 6 இடத்தில் இருக்கின்ற சனி எதிர்ப்பு தன்மைகளை நீக்குவார், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். பணிபுரிகின்ற இடங்களில் உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் மேம்படும், ஆரோக்கியம் மேம்பாடு அடையும், எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும், எதிர்பார்ப்புகள் நல்லவிதமாக பூர்த்தியாகின்ற தன்மைகளும் உண்டு. கூடுமானவரை புதிதாக கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. ராசியில் கேது, 7 ராகு, பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருபாலருக்குமே காதல் போன்ற நிகழ்வுகளில் சில மகிழ்ச்சியான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். 8 இருக்கின்ற செவ்வாய் கூடுமானவரை வாகன பயணங்களில் நிதானமாக இருப்பதும், உயரமான இடங்கள் ஏறுதல் இறங்குதல் போன்ற விஷயங்களை முழுமையாக தவிர்ப்பதும் மிகச் சிறப்பான சூழலாக கன்னிராசியினருக்கு இருக்கும். இன்றைய தினம் அனைத்திலும் புகழும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி உள்ள தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, கேந்திர பலத்தோடு ராசிநாதன் நல்ல விதமான சூழலில் 10 இடத்துல ஸ்தான பலத்தோடு வளர்பிறை நிலையில் இருக்கின்ற சந்திரனுடைய இணைவையும் பாக்கியாதிபதி புதனுடைய இணைவையும் பெற்று விளங்குகின்ற சிறப்புகள் நிறைந்த நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். 10 குடைய கர்ம பாவகத்தில் 3 கிரகம் அமர்ந்திருப்பது செய்தொழில் வர்த்தக வியாபார அமைப்புகளில் நல்ல விதமான லாப சூழல்களை ஏற்படுத்தும். அது சரவீடு அப்படிங்கிற தன்மையில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்கள் மற்றும் பால், பழம், காய்கறி, ஜூஸ், கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை போன்ற நிகழ்வுகளில் அது சார்ந்த வியாபார அமைப்புகள் இருக்கின்ற துலாம் ராசியினருக்கு நல்லதொரு அனுகூலங்களும் லாபத்தன்மைகளும் மேம்படக்கூடிய தினமாக, சிறப்புகள் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் அமைகிறது. 9 இடத்தில் சூரியன் இருந்தாலும் சுக்கிரனை அஸ்தங்கதப்படுத்தி இருக்கின்ற தன்மைகளில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அதிகரிக்கும். மிகச் சிக்கலான தீர்த்தி இல்லாத பிரச்சனைகளை நீங்கள் முன்னின்று பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்பட இருக்கிறது. புதிதாக சுக்கிரன் சந்திரன் இருவருமே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கடக வீட்டிற்குள் வந்திருக்கின்ற தன்மைகளில் 10 பாவகம் கேந்திர பாவகம் அப்படிங்கிறதால துலாம் ராசியினருக்கு இருந்து வந்த சிறு சிறு தடுமாற்றங்கள் இன்றைய தினம் முதல் விலகி தைரியமும் தன்னம்பிக்கையும் அனைத்திலும் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்களும் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். உத்தியோகத்துறை அன்பர்கள் மேன்மையடைய இருக்கின்றீர்கள். கூடுதலாக இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதற்கான தன்மைகளும் நிறைவாகவே இருக்கிறது. அரசு மற்றும் அரசாங்கத் துறையில் பணியாற்றுகின்றவர்கள் நல்லவிதமான மதிப்பை அடைய இருக்கின்றீர்கள். தனியார் துறையில் நிர்வாகம் போன்ற உயர் பொறுப்புகளில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. என்ன இருப்பினும் ராசியை செவ்வாய் தொடர்பு கொள்றதால முன்கோபம் அதிகரிக்கும், நிதானத்தன்மை இழக்கின்ற சூழல்கள் இருக்குங்கிறதால அனைத்திலும் பொறுமையும் நிதானத்தையும் அவசியம் கடைபிடிப்பது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் யோசித்து முடிவெடுப்பது சிறப்பு. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்கான கிரக மாறுதல்கள் என்ன? பாக்கியாதிபதி சந்திரன் பாக்கிய ஸ்தானத்திற்குள் வலிமை பொருந்திய ஸ்தானபலத்தோடு வளர்பிறை நிலையில் இருக்கிறார். கூடுதலாக சுக்கிரனும் இன்றைய தினம் 9 இடத்திற்குள் நுழைந்திருக்கிறார். பாக்கிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. தகப்பனார் உறவு மேம்படும். தகப்பனாருடைய ஆரோக்கியம் சிறப்படையும். கூடுதலாக பூர்வீக சொத்துக்கள் விற்பது, பிரிப்பது, மாற்றுவதிலிருந்து வந்த சங்கடங்கள், சிக்கல்கள் விலகி இருக்கிறது. செய்தொழிலில் லாபத்தன்மைகள் மேம்படும். பங்குதாரர்கள் உங்களோடு அனுசரணையான போக்காக நடந்து கொள்வார்கள். கூடுதலாக ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்புகளும் நிகழும். யோகா, தவம், தியானம் போன்ற நிகழ்வுகளால் மனம் அமைதியும் நிம்மதியும் பெறுகின்ற தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும்.
ஏழாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு மனதிற்கு நிம்மதியான சூழல்களை தொழில் பங்குதாரர்களோடும் வாழ்க்கை துணைவரோடும் நெருங்கிய நண்பராலும் ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய பங்குதாரர்களை இணைப்பது, தொழில்துறையில் நிறைய மாற்றங்களை செய்வது, புதிய நிறுவனங்களை தொடங்குவது போன்ற அனுகூலமான நிகழ்வுகள் நல்லவிதமாக நடக்கக்கூடிய நாளாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையும். இளைஞர்கள் மாணவர்களுக்கு விளையாட்டு கல்வி போன்ற துறைகளில் நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. அரசியல்வாதிகளுக்கு கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதையும் மேலோங்குகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். குறிப்பாக காப்பீடு போன்ற இன்சூரன்ஸ் போன்ற துறை அமைப்புகள், யூனிஃபார்ம் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய காவல் பணியில் இருக்கின்ற விருச்சிகராசியினர் அனைவருமே நலத்தையும் வளத்தையும் அடையக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் ஸ்டாஃப் போன்ற அமைப்புகள், செவ்வாயினுடைய காரக விஷயத்தில் உத்தியோகம் மற்றும் செய்தொழிலில் இருக்கின்ற விருச்சிகராசியினர் அனைவரும் நல்ல விதமான மேன்மைகளை நிறைவாக பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமையும். குழந்தைகள் ஆரோக்கிய நலனில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துங்கள். அதிக உழைப்பை நீங்கள் செலுத்த வேண்டிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சுபம் மகிழ்ச்சி நிறைந்த தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தொட்டது துளங்குகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கான கிரக மாறுதல்கள் என்ன? அதாவது சந்திரனும் சுக்கிரனும் இன்றைய தினம் கடக வீட்டிற்குள் பிரவேசித்திருக்கின்றார்கள். சந்திரன் வளர்பிறை நிலையில் ஸ்தான பலத்தோடு 8 பாவகம் அதிக சுப தொடர்புகளோடு அங்கே 6 குடையவனும் 8 குடையவனும் இணைந்து 7-10 குடையவனும் எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா அந்த 8 பாவகத்தில் இருக்கிறதால செய்தொழிலில் லாபத்தன்மைகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மேம்படும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், தரகு, டிரேடிங் ஏஜென்சி, கமிஷன் இது போன்ற தொழில் அமைப்புகளில் இருக்கின்றவர்கள் நிறைவான மேன்மையை பெற இருக்கின்றீர்கள். விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய 6, 8 மற்றும் 12 பாவகாதிபதிகள் 8 பாவகத்தோடு தொடர்பு கொண்டதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான சூழல்கள் நிறைய உள்ள நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய தினம் அமைகிறது. வெளியூர் வெளிமாநில பயணங்களால் அனுகூலங்கள் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் புரிகின்றவர்கள் மேன்மையடையிருக்கின்றீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் அதிகரிக்கின்ற தன்மைகளும் உண்டு. பூர்வீக சொத்துக்களை விற்பது, பிரிப்பது, மாற்றுவது போன்ற நிகழ்வுகளில் எதிர்பார்ப்பது நல்லவிதமாக நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். 3 பாவகத்தில் சனி அமர்ந்திருக்கின்ற சூழல் இளைய சகோதர உறவுகளோடு அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். கூடுதலாக அரசியல்வாதிகளுக்கு கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதையும் சற்றே குறைவுபடுங்கிறதால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் 6 இடத்தில் இருக்கின்ற குரு சிறு சிறு உடல் உபாதைகளை ஏற்படுத்துவார். அவரே வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிற தன்மையில் கடன் தொந்தரவுகளையும் கடன்காரர்களால் சில மன வருத்தங்களையும் தருவார் அப்படிங்கிறதால உஷாராக இருப்பதும் அதிக கவனத்தோடு இருப்பதும் நல்லது. மனதை வலிமைப்படுத்திக் கொள்வதற்காக, செம்மைப்படுத்துவதற்காக தியானம் போன்ற நிகழ்வுகளை மேற்கொள்வது சிறப்புகளை உங்களுக்கு தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகின்ற நாளாகவும், பூராட நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போறது நல்லது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான கிரக மாறுதல்கள் என்ன? 7 பாவகத்தில் 7 பாவகாதிபதி வளர்பிறை நிலையில் இன்றைய தினம் சிறப்புகளோடு அமர்ந்திருக்கிறார். கூடுதலாக பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டத்தை தரவுள்ள சுக்கிரனும் 7 அமர்ந்திருப்பதும், பாக்கியாதிபதி புதனும் 7 இருப்பதுமான சிறப்புகள் நிறைந்த தினமாக மகரத்திற்கு தொழில் பங்குதாரர்களாலும் வாழ்க்கை துணையாலும் நெருங்கிய நண்பர்களாலும் நிறைவான அனுகூலத்தை முழுமையாக பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தடைபெற்று வந்த மகர ராசியைச் சேர்ந்த இளம் வயதில் இருக்கின்ற ஆண் பெண் நிர்வாளருக்கும் திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சரராசியான கடக வீடு அதிக வலுப்பெற்றிருக்கின்ற சூழலில் வெளியூர் வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் வர்த்தகங்களில் எதிர்பார்த்த லாபத்தன்மைகள் உண்டு. இளைஞர்கள் மாணவர்களுக்கு கல்வி விளையாட்டு போன்ற அமைப்புகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் மேம்படும். அக்கம் பக்கத்தினரால் சந்தோஷமான நிகழ்வுகள் உண்டு. வேற்றுமதம், மொழி, இனம் பேசக்கூடிய சகோதரர்களாலும் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான தன்மைகள் உண்டு. எதிர்பார்த்த உதவிகளும் சரியான நேரத்தில் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். உங்களுக்கான அனைத்து விதமான சூழல்களும் இன்றைய தினம் சாதகமான தன்மையை தர இருக்கின்றது. எந்த நிலையிலும் 5 பாவகத்தில் குரு பகவான் வலிமையாக அமர்ந்திருப்பதும்,
ஏழில் சுக்கிரன் வலிமையாக அமர்ந்திருப்பதும் இரண்டு சுபர்கள் கேந்திர கோணங்களில் அமர்ந்திருக்கின்ற தன்மைகளில் இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் திட்டமிட்டபடி சிறப்பை அடைகின்ற தன்மைகளே நிறைய இருக்கிறது. உத்தியோக தொழில்துறை என்பர்கள் நிம்மதியும் சந்தோஷத்தையும் முழுமையாக பெற இருக்கின்றீர்கள். நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்து வந்த தனவரவு நல்லவிதமாக கைக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதிராக நடந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகளில் வருகின்ற தீர்ப்புகள் சாதகமானதாக அமையும். பொறுமையும் சாந்தமும் நிறைந்த நாளாக மகர ராசியினருக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற தினமாகவும், ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றியுள்ள தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கு இன்றைய தினம் 6 பாவகத்திற்குள் 2 கிரகங்கள் நுழைந்திருக்கிறது. அதாவது இந்த கடக வீட்டிற்குள்ள கடகாதிபதி சந்திரன், கூடுதலாக சுக்கிரனும் 6 இடத்திற்குள் வந்திருக்கிறார். 6 பாவகத்தோடு அதிக கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற சூழல் கும்பராசியினருக்கு சில சாதகமில்லாத தன்மைகளை தரும். உத்தியோகத்தில் இருக்கின்றவர்களுக்கு மட்டும் நல்ல பலன்கள் உண்டு. அதாவது உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான தன்மைகள் இருக்கிறது. இருப்பினும் 6 பாவகம் நோய், கடன், எதிர்ப்பு தொந்தரவுகள் மற்றும் கூடுதலாக வம்பு வழக்குகளை சொல்லுகின்ற பாவகம் அப்படிங்கிற முறையில் இது போன்றதொரு செவ்வாயும் 6 இடத்தோடு தொடர்பு கொள்றதால மேற்சொன்ன விஷயங்களில் சில பின்னடைவான தன்மைகள் கும்பராசியினருக்கு இருக்கும். கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எதிரிகளிடமிருந்து ஒதுங்கி இருங்கள். உடலுக்கு ஒவ்வாத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. இரவில் அதிக நேரம் கண்விழிப்பதை தவிர்ப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். ஏற்கனவே ராசியில் அமர்ந்திருக்கின்ற ராசிநாதன் சனி உங்களுக்கு அனைத்திலும் பொறுமையையும் நிதானத்தையும் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருப்பதும், எல்லா விஷயங்கள்லேயுமே தடை தாமதத்தோடு சில விஷயங்கள் நடைபெறுவதையும் நீங்கள் கவனிப்பது நல்லது. 3 பாவகமும் பெரிய அளவில் அனுகூலம் இல்லாமல் இருக்கிறது. அங்கு செவ்வாய் இருந்தாலும் சனி மிக நெருக்கமாக அவரை பார்க்கிறதால இளைய சகோதர உறவுகளோடும் சில முரண்பட்ட தன்மைகள் உண்டு. கூடுதலாக கலைத்துறை அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவது சிரமமாக இருக்கிறது. மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறவங்க, கூடுதலாக கேட்டரிங் சார்ந்த அமைப்புகள் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் டீ கடை போன்ற தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற கும்பராசியினருக்கு லாப சூழல்களில் சில தடுமாட்டங்கள் உண்டு. டிராவல்ஸு, ஹோட்டலு, லாட்ஜு, பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் உற்பத்தியாளர்கள் போன்ற தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற கும்பராசியினர் கூடுமானவரை புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் பொறுமையோடு இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கு அதிர்ஷ்ட பாவகம் வலுப்பெற்றிருக்கின்ற தினமாக, அதிர்ஷ்ட பாவகத்தோடு 2 கிரகங்கள் இணைந்திருக்கின்ற தினமாக இன்றைய நாள் அமைகிறது. 5 பாவகத்திற்குள் சுக்கிரன் பிரவேசித்திருக்கிறார். சந்திரனும் வளர்பிறை நிலையில் ஸ்தான பலத்தோடு இன்றைய தினம் சஞ்சரிக்கிறார். கூடுதலாக அவர் பூச நட்சத்திர சாரத்தில் வேறு சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலங்கள் நிறைந்த தன்மை மீனராசியினருக்குண்டு. குழந்தைகளால் நிம்மதியுண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அநேகம் உண்டு. குலதெய்வ வழிபாடுகளாலும் மனம் மகிழ்ந்து கொள்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். செய்தொழிலில் லாபத்தன்மைகள் மேம்படும். இந்த ராசியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கட்சியிலும் வெளிவட்டாரத்திலும் செல்வாக்கு அதிகரிக்கின்ற தன்மைகள் இருக்கிறது. கூடுதல் சிறப்பாக ஹோட்டல், டிராவல், லாட்ஜ் போன்ற தொழில் அமைப்புகள் நடத்துகின்றவர்களுக்கு லாபத்தன்மைகள் மேம்படும். 3 இட குரு கலைத்துறையினருக்கு நல்லதொரு அனுகூலத்தையும் மேன்மையும் நிச்சயமாகவே ஏற்படுத்துவார். எப்பொழுதுமே திரிகோண பாவகம் வலிமை பெற்ற பாவகம் அப்படிங்கிறதால முக்கியமான கிரகங்கள்லாம் அங்கு இருப்பது உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அதிர்ஷ்டத்தை உறுதி செய்கிறது. கூடுதலாக நீங்கள் இன்றைய தினம் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் சரியான நேரத்தில் முடிவு வரும். நீண்ட நாட்களாக முடியாமல் இழுபறியாக இருந்து வருகின்ற சில நிகழ்வுகளும் நல்ல விதமாக முடிவை எட்டக்கூடிய தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறை அன்பர்கள் மேன்மை பெற இருக்கின்றீர்கள். செய்தொழிலும் வழக்கத்தை விட லாபத்தன்மைகள் சிறப்படையும். நெருங்கிய நண்பர்களாலும், தொழில் பங்குதாரர்களாலும், வாழ்க்கை துணையாலும் நிறைவான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய நாளாக மீனத்துக்கு இன்றைய தினம் அமையும். 2 பாவகத்தில் செவ்வாய் சனியினுடைய தொடர்பு மட்டும் நாம் அடிக்கடி சொல்லுவது போன்ற கவனத்தோடு இருப்பது நல்லது. பேசுகின்ற பேச்சாலே உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்படலாம். கவனமாக பேச்சுக்களை நீங்கள் பிரயோகிப்பது நல்லது. அறிமுகமில்லாத நபர்களிடம் உங்களுடைய ரகசியம், தொழில் சார்ந்த ரகசியங்கள், குடும்ப விஷயங்களை பேசுவதும் குறைத்து கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். மீனத்திற்கு அன்பு நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற தினமாகவும்,
ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமைகிறது.